हाय फ्रेंड्स, वेलकम टू दक्षिण दक्षी। இன்னைக்கு நாம இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இத நாம 3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இது நீங்க ஒரு முறை வீட்ல செஞ்சிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறமா கடையில வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இது ரொம்ப சுவையா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷின் தக்ஷி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் இந்த சுவையான இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் செய்யிறதுக்கு ஒரு பாத்திரத்துல 250 கிராம் புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ புளி நரம்பற அளவுக்கு கொதிச்ச தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு 20 ல இருந்து 30 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுடுங்க. அதுக்கு அப்புறமா நாம புளியை கரைச்சு எடுத்துறலாம். கொதிச்ச தண்ணி சேர்த்துக்கும்போது இது சீக்கிரமாவே ஊறி வந்துடும். அப்போ நமக்கு புளியை கரைச்சிட்டு சாறு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்போ புளி ஊறக்கூடிய அதே நேரத்துல நம்ம புளியோதரைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்காக 5 வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு குறைவான தீயில வச்சிட்டு இந்த கடுகு பொறு பொறுன்னு பொரிஞ்சு வர வரைக்கும் இத அப்படியே வறுத்துடலாம். மசாலா எதுவுமே கருகிடாம இத ரொம்ப ரொம்ப பொறுமையா நல்லா வறுத்துக்கோங்க. நாம சேர்த்திருக்க மல்லி நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். தீய அதிகமாக வச்சுட்டு நம்ம மசாலா எல்லாத்தையுமே வறுத்துட்டோம் அப்படின்னா மசாலா சீக்கிரமாகவே கருகிடும். மசாலா கருகிடுச்சு அப்படின்னா புளியோதரையோட வாசனையும் சுவையும் மாறிடும். அதனால குறைவான தீயில வச்சுட்டு மசாலா எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க. இப்போ மல்லியோட வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நாம சேர்த்திருக்கிற கருவேப்பிலை நல்லா சுருங்கி வரும். அது வரைக்கும் இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வறுத்துடலாம். இப்போ பாருங்க, கருவேப்பிலை நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம தீயை அணைச்சிட்டு இது நல்லா ஆறணும். அது வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா மிக்சியோட சூடுக்கு மசாலா சரியாக அரைப்படாது. அதனால ஆறுனதுக்கு அப்புறமாவே சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நாம ஊற வச்சிருந்த புளியை அரை மணி நேரத்துக்கு அப்புறமா திறந்திருக்கேன். இப்போ புளி நல்லாவே ஊறி வந்திருக்கு. கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்து புளியை நல்லா கரைச்சி எடுங்க. கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜன்னி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரிச்சு எடுங்க. கொஞ்சம் கூட அசடு எதுவுமே இருக்கக்கூடாது. புளியை இது போல் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுங்க. அப்போ சாறு எல்லாமே கீழே இறங்கிடும். நமக்கு இந்த மேலே இருக்கிற சக்கை எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சுத்தமான காம்பு விதை இல்லாத புளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜன்னி வச்சு சளிச்சு எடுங்க. அப்போ இன்னமும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது சாறு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ மீதி இருக்கிற சக்கையை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட மறுபடியும் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது போல் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு புளியோட சாறு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா அதோட சாறு எல்லாமே கீழே இறங்கிடும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு சாறு எடுத்துட்டு மறுபடியும் இதை ஜன்னியில் சேர்த்துட்டு அரிச்சு எடுத்துடலாம். ஸ்பூன் இல்லைனா கை வச்சு இந்த மாதிரி தடவி கொடுங்க. அப்போ சாறு எல்லாமே கீழே இறங்கிட்டு அந்த சக்கை எல்லாமே மேலே வரும். இந்த சக்கை நமக்கு தேவை கிடையாது, இதை வேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், புளி கரைசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போ ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துட்டு நாம கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசல் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். புளிக்கரைசலை சேர்த்துட்டு காரத்துக்காக 5 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே 3 இனுக்கு கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் வெல்லம். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க.
நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துட்டு வடிப்பீங்க அப்படின்னா 3 டேபிள்ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா 5 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ சாதத்து கூட சேர்த்து கலந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். எடை எடையாக கலந்து விட்டுட்டு இருங்க, இது பொங்கி வெளியில் வந்துடக்கூடாது. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இது சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இது இன்னமும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுங்க. இது ரொம்பவே கெட்டியாக இருக்கிறதுனால மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வேக வைக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சமைக்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 கப்பு வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வேர்க்கடலை நல்லா மொறு மொறுனி வர வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துக்கணும். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா அதை கூட சேர்த்துட்டு அது கொஞ்சம் மொறு மொறுவாக வர வரைக்கும் பொறிச்சிக்கிட்டா போதும். இப்போ வேர்க்கடலை நல்லா மொறு மொறுவாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா பொரிச்சு எடுங்க. அதிகமாக தீ வச்சிடாதீங்க. அதிகமாக தீ வச்சிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே கருகிடும், அப்போ அந்தளவுக்கு சுவை இருக்காது. நான் எப்பவும் வெரைட்டி ரைஸ் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துப்பேன். முந்திரி பருப்புக்காகவே என்னோடய குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ 5 வத்தலை பிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே 3 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த புளியோதரை கூட சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே முழுமையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை 1 நிமிஷத்துக்கு மட்டுமே கலந்து விட்டால் போதும், ரொம்ப நேரத்துக்கு கலந்துக்க வேண்டாம். இது எல்லாமே ஒன்றா கலந்து வந்துட்டு அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இதை கலந்து விட்டுட்டால் போதும். இப்போ புளியோதரையோட வாசனை ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்லேயே இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா காற்று போகாத டப்பா இல்லைன்னா பாட்டிலில் இதை சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன், அது கூட இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக புளியோதரை மிக்ஸ் சேர்த்துட்டே கலந்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்போ தலை தலைன்னு இருந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்தளவுக்கு சுவை இருக்காது, அதிகமாக புளிப்பு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கை வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. சாதம் சூடாக இல்லை அப்படின்னா நீங்கள் கை வச்சு கலந்துக்கலாம். நாம் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சாதத்தோட ஒன்றா கலந்து வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கே கலந்து எடுத்துக்கோங்க. புளியோதரை நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது போலவே செஞ்சு பாருங்கள். இந்த புளியோதரை மிக்சர் 2-3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எப்போ புளியோதரை சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போது நீங்கள் சாதத்து கூட கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும். இந்த புளியோதரை மிக்சர் ட்ராவல் டைமில் ட்ராவல் ஃபுட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களுக்கு புளியோதரை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புளியோதரை மிக்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.